ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்காக புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம வீட்டில் அவன் இல்லவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் அவன் வாங்கியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா, இந்த ஓடிஜி அப்புறம் அவன்லாம் தனித்தனியாக வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே இதில் ஓடிஜி அவன்லாம் ஒரே மாதிரி நம்ம எல்லாமே ஒரே இதில் செய்கிற மாதிரியான ஒரு டிசைனில் நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கு பேர் நம்ம வந்து வாங்கினது வந்து IFBல இருக்கிற ஒரு இது. இது வந்து 30 லிட்டர் அவன், 30 லிட்டர் வந்து 17,500 பக்கம் வந்துச்சு. நமக்கு அங்கே தெரிஞ்சவங்களாம் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியெல்லாம் கொடுத்தாங்க, அப்படி வாங்கிட்டோம். அப்புறம் இது இந்த மாடலுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரொட்டிசெரி கன்வெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கன்வெக்ஷன் அப்படின்னு இருந்தால் தான் எல்லாமே ஒரே இதில் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம் போல் அவங்க அப்படி தான் சொன்னாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்லப்போனால், இது வரைக்கும் நான் அவன்ல எதுவுமே செஞ்சதும் கிடையாது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணதும் கிடையாது. இது தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். அதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தந்தூரி ஸ்டைலில் ஒன்று பண்ணலாம் அப்படி. ஆமாம், வெயிட்டாக இருக்குது. தந்தூரி ஒன்று பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் மசாலாலாம் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இது வந்து தந்தூரி மசாலா கிடையாது. சொல்லப்போனால் இப்படி தந்தூரி மசாலா வந்து இந்த ஸ்டைலில் போட மாட்டாங்க. நான் ஒரு நாள் வந்து சிக்கன் வந்து இந்த மாதிரி ஒரு மசால் போட்டு ஒரு வறுவல் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதே மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே மசால் போட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சிக்கன் வறுவல் பண்ண போகிறேன். முழுசாக ஒரு சப்பையாக எடுத்து இந்த மாதிரி 5 இருக்குது. 5 நான் மசால் தடவி 5 மணி நேரமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து எடுத்திருக்கேன். எதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா, அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இல்லையா. அதனால் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டெல்லாம் போனோம்னா கிரில் சாப்பிடுவோம், தந்தூரி சாப்பிடுவோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா. அதனால் அந்த ஹோட்டல்கள்லாம் நம்ம சாப்பிட்றது வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே மசாலை தடவி அதை ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு தான் நமக்கு அன்றைக்கி கிரில்லாவோ தந்தூரியாவோ போட்டு கொடுப்பாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் 5 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கலாம், அந்த மசாலும் நல்லா இறங்கும், அதே போல் சாஃப்ட்டும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ 5 மணி நேரம் ஆகி நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த மசாலா என்னென்ன நான் போட்டேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தந்தூரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, இது போல் சிக்கன் வந்து இந்த மாதிரி சப்பை ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1-2. இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1-2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் 3 ஸ்பூன். கடலை மாவு சேர்த்துக்கலாம், 1-2, 2.5. இதில் 2.5 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு, 1 லெமன் புழிஞ்சிக்கலாம், 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம், 100 மில்லி தயிர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், அந்த தயிரில் இருக்க ஈரத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து மசாலா வந்து நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் இப்போ சிக்கனில் தடவிக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, தயிரில் இருந்த ஈரப்பதத்துலேயே நல்லா கலந்துட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் போல் இருக்குது. இப்போ இதில் நம்ம சிக்கனை தடவி வச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய சிக்கனை எடுக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மசாலா தடவுறதுக்கு கரெக்டாக அந்த உள்ளையெல்லாம் ஒட்டி நல்லா உப்பு காரம்லாம் பிடிக்கும். இதே போல் இருக்கிற மற்ற சிக்கனையும் தடவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நல்ல மசால் தடவி எடுத்து வச்சாச்சு. 5 மணி நேரத்துக்கு இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம், அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களே, அந்த மசாலா தான் இந்த சிக்கன்லாம் நான் தடவி எடுத்து வச்சுருக்கேன். 5 மணி நேரம் கழித்து எடுத்து வச்சாச்சு. இந்த அவன் கூட இந்த பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்டெபிளைசர், இது இதோட கம்பெனி தான், அதுவும் IFB தான், ப்ளக் மாதிரி இருக்குது. அதை இதில் மாட்டிட்டோம்னா கரெக்டான அளவில் கரண்ட் வந்து அவனுக்கு வந்து இழுத்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கடையில் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா அதை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. அவங்க டெமோக்கெல்லாம் வருவாங்க பார்த்திங்களா, அவங்க தான் சொன்னாங்க கண்டிப்பாக இது மாட்டினா தான் உங்களுக்கு வந்து அவன் வந்து கரெக்டான லெவலில் கரண்ட் கிடைக்கும், அதிகமும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரே லெவலாக இருக்கும், இல்லைன்னா சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 1350 ரூபா தனியாக எக்ஸ்ட்ரா தான் நம்ம பே பண்ணோம். இது கூட சேர்த்து நம்ம வாங்கலாம், இது தனி அது தனியாக வாங்கணும். நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம், அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது அது மட்டும் இல்லை, நம்ம கிச்சனில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவனில் இது எப்படி பண்ணுறதுக்கா, குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கக்கா அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. தந்தூரி எப்படி பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம வீட்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கிடுவோம், இனிமேல் வர வீடியோவில் அதெல்லாம் செஞ்சு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான்
நம்ம வீட்ல அதுவும் 2 இன் 1 ஆ இருக்கிற மாதிரி வாங்கிட்டா நமக்கு இடமும் சேவிங் பணமும் சேவிங் இல்லையா இல்லனா தனியா ஓடிஜி 1 ஆ அவனா 1 ஆ தனி தனியா வாங்க தேவை இல்லையா அதனால தான் ஒரே மாதிரி இருக்கிற மாடலா நம்ம வாங்கியாச்சு இப்போ இதல நம்ம வந்து சூப்பரா அது தந்தூரின்னு சொல்றதா இல்ல சிக்கன் வறுவல்னு சொல்றதா அது உங்க விருப்பம் ஏனா இது வந்து தந்தூரி மசாலா கிடையாது நான் என்னோட ஓன் மசாலா போட்டு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்க இது தந்தூரியே கிடையாது இது தந்தூரி மசாலாவே கிடையாதுன்னு சொல்வீங்களே அதனால நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லிறேன் இப்போ நம்ம இதல வந்து முதல்ல இதுக்குள்ள என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து அவங்க டெமோக்குலாம் வந்தாங்களே அதனால அவங்களே ஓபன் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால தான் கவர் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தட்டு இது பீசா பண்றதுக்கு எத்தனை கொடுத்திருக்காங்க இது வந்து தட்டு உள்ள இருந்து எடுக்கிறதுக்காமா ஆனா என்ன வைப்போம் என்ன எடுப்போம் அவங்களுக்கே தெரியல நான் கேட்டேன் இதை வச்சு இது எப்படி இதை வச்சு என்ன எடுப்பீங்கன்னு சொல்லிக்கிறேன் இது எது எடுப்போம்னே தெரியாதுங்க இது ஒன்று வந்திருக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அது தனியா இருக்கட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சிக்கனை வந்து குத்தி கிரில் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த இதுக்கு இது இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஹோல்ஸ் அதுக்காக இது இது வந்து நம்ம கிரில் பண்றதுக்கு வச்சிருவோமா இதை எடுத்துருவோம் இப்போதைக்கு இது நம்மளோடது நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் என்னடா இம்முட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன நம்ம இங்கே வச்சு பொறிக்கிறதுக்கு இந்த சின்ன சின்னதாக வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பெரிய சிக்கன்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக தான் என்ன வச்சாலும் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சுட்டு தான் நம்ம அதுக்கு மேலே வைக்கணும் இந்த மாதிரி ஒரு வீல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இது வந்து கண்ணாடி மாதிரி வெயிட்டாக இருக்குது அதை தூக்கி இதுக்கு மேலே வச்சு விடணும் அப்போ வந்து நம்ம இப்படி இப்படி சுற்றும் பார்த்திங்களா உள்ள அதுக்காக தான் இது வச்சுருக்காங்க அடுத்து இது தான் நம்ம வச்சு இப்படியே நம்ம டைரெக்டாக வச்சோம்னா இதை சும்மா எடுத்து எடுத்து கழுவிட்டே இருக்கணும் இல்லையா அதனால் நம்ம இந்த தட்டு மேலே வச்சுட்டோம்னா எந்த அந்த சிக்கன்லேருந்து எதாவது விழுந்தாலும் இதுலேயே விழுந்துடும் நம்ம இதையே கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை இதை மட்டும் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படி இதுக்கு நம் இப்போ நமக்கு தேவையானது இது ரெண்டு மட்டும்தான் ஏன்னா அதெல்லாம் தேவைப்படாது இது ரெண்டு மட்டும் நம்ம பெருசாக இருக்கிறதே வச்சுக்கலாம் ஏன்னா மொத்தமாக அதில் அஞ்சு இருக்குது அஞ்சுமே இதில் வைக்க முடியாது ஒரு ரெண்டு மட்டும் இதில் வைக்க முடியும் ரெண்டு மட்டும் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் தந்தூரி எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ அதை வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க தவால எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம் இந்த மசாலா தடவி வச்சுருக்கதான் முதல்ல எண்ணெய் தடவி இது மேலே எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதை ப்ரீஹீட் பண்ணணும் அது பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயெல்லாம் தடவி எடுத்து வச்சுக்கலாம் ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமர் தான் நமக்கு காட்டும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும் இது வந்து டச் பண்ணுறது தான் இப்போ நம்ம அதை அழுத்தினோம்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள் 110°C அப்படின்னு காட்டுதா நமக்கு எந்த லெவலில் ஹீட் வேணுமோ எந்த டிகிரியில் வேணுமோ அதை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம் அந்த கன்வெக்ஷன்லேயும் நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படி அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா டைம் வந்து மாறுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம வந்து 160°C வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு டைமர் எப்படி நம்ம செட் பண்ணோம் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா டைம் 10 நிமிஷம்னா அந்த இந்த பக்கம் மேலே இருக்குது பார்த்தீங்களா நிமிஷத்துக்கு மேலே செகண்டுக்கு கீழே செகண்ட் கணக்கில் வேணும்னா கீழே இருக்குது மினிட் கணக்கில் வேணும்னா மேலே இருக்குது நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம மேலே இருக்க அந்த 10 அழுத்திக்கலாம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு இதை கொடுத்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இதை தான் கொடுக்கணும் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை யூ வேண்டாம் இதை நம்ம கம்மி பண்ணிக்கலாமோ அதிகம் பண்ணிக்கலாம் யோசித்தோம்னா இந்த ஸ்டாப்பை கொடுத்துட்டோன்னா மறுபடியும் நம்ம எந்த இதுக்கு வந்தோமோ அந்த இதுக்கு மாறிக்கும் அதனால் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் தான் கொடுக்க போகிறோம் இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம் அது ஃப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கும் இப்போ அந்த பிளேட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த பிளேட்டு மேலே இந்த மாதிரி இதை அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம் ஏன்னா அந்த சிக்கன் வந்து நமக்கு ஒட்டிருச்சுன்னா அதில் ஒரு மாதிரி ஆயிரும்ல இப்படி இருந்துச்சுன்னா ஒட்டாமல் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் எண்ணெய் தடவிக்கிறேன் இப்போ சிக்கன் எடுத்து வச்சிடலாம் நம்ம இந்த சிக்கன் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் தடவிக்கலாம் அவ்வளோதான் லைட்டாக அந்த மாதிரி தடவி விட்டுக்கிட்டாலே போதும் அதிகமாக வேணாம் நம்ம இப்போ தடவுனாலும் அது கீழே தான் ஒழுகும் அதனால் அதிகமாக தடவ வேண்டாம் இப்போ இது ரெடியாக இருக்குது நம்ம இப்போ அது முடிஞ்சிருச்சு பாருங்கள் பயங்கர சூடாக இருக்குது ஓப்பன் பண்ணுமே ஹீட்டாக இருக்குது இப்போ இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் பாருங்க இப்போ உள்ள வச்சாச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கன்வெக்ஷன் டேன் கிரில் அப்புறம் ப்ளஸ் மைக்ரோன் இருக்குது பார்த்தீங்களா இதில் வச்சோம்னா நல்லா குக் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அதுலேயே வைக்கலாம் இப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் 110°C இருக்குது நம்ம எந்த லெவலுக்கு ஹீட் வேணுமோ எவ்வளோ டிகிரியில் வேணுமோ அதே பொறுத்து நம்ம வச்சுக்கலாம் அது வந்து நம்ம நம்ம விருப்பம் எத்தனை எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அழுத்தி பார்க்குறேன் எவ்வளோ போகுதுன்னு நம்ம வந்து ஒரு 170 200
அது பாருங்க, அதுவே அது 200க்கு போயிட்டோம்னா தாண்டாம அதுவே அது முதல்ல ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துருது. இப்போ நம்ம 140லயே வச்சுக்கலாம். 140க்கு வச்சு இப்போ டைமர் செட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு 30 இல்லைன்னா 40 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கப்புறமா வேகலைன்னா இன்னொரு கொஞ்சம் நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதனால எந்த நேரத்தில் வேகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால நம்ம 30 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம 10, 20, 30 கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். 30 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா அது வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் எடுத்து வச்சுக்கலாம். டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ எடுத்து பார்த்துக்கலாம். சூடாக இருக்கும், அதனால தான் இதை போட்டிருக்கேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கிறதே நல்லா தெரியுது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தவாலை எல்லாம் போட்டு வறுத்ததை விட இது வந்து நல்லா அந்த ரொம்ப எல்லாம் கருகாமல் நல்லா வெந்திருக்கு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த கால் கிட்டேலாம் பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். அப்படி இந்த காலை தொட்டதுமே பாருங்கள் அப்படியே பிஞ்சிட்டு வருது பாருங்க, அந்த அளவுக்கு ஐ இங்கே வரு பிஞ்சிட்டு வந்துருச்சு தனியாக கால். அவ்வளோதான், நல்லபடியாக நம்ம அவனில் வந்து சிக்கனை வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மசால் வாடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சமைச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் நம்ம அவனுக்குள்ளே வைக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அதில் லெமனை கட் பண்ணி போட்டு இதுக்குள்ளே வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்போ வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அந்த உள்ளே இருக்க அந்த மசாலா வாடையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம இது அது போல் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு பார்த்தீங்க, அதையே வச்சு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ண வேண்டாம் இருக்கட்டும். ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் அவன் வாங்கிட்டு ஃபஸ்ட் டைமாக சிக்கன் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சன்லேயே நம்ம வீட்லேயும் சரி நானும் சரி அவனில் குக் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் அவனும் சரி நான் வந்து அதில் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணதும் சரி இதுதான் ஃபஸ்ட் டைம். இது போக போக வந்து இதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. கற்றுக்கிட்டு உங்களுக்கு நிறைய ரெசிபி இதில் செஞ்சு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.